என்ன ட்விட்டர் அக்கௌண்ட்ல அதுக்கான சாட்சியே இருக்கு, ப்ரூஃபே இருக்கு. போய் பாத்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 6 months ஆகுது. ஏதோ கான்ட்ரவர்சியான எதுவும் கேட்காதீங்க. எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லா இதுல கோத்து விடாதீங்க. எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அம்மா கணக்குன்னு. நான் என் ட்விட்டர் அக்கௌண்ட்ல அதுக்கான சாட்சியே இருக்கு, ப்ரூஃபே இருக்கு. போய் பாத்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 6 months ஆகுது அம்மா கணக்குன்னு டைட்டில். இது வந்து அது ஒரு ஒரு காரண பெயர் தான். நீங்க அது ஒரு டைரக்ட் மீனிங் என்னன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஆக்சுவலா அம்மா கணக்குன்னா த கால்குலேஷன் ஆஃப் அ மதர், அப்படி எடுத்துக்கணும். ஒரு ஒரு த கால்குலேஷன் ஆஃப் அ மதர், ஒரு அம்மாவுடைய ஒரு ப்ரெடிக்ஷன், அப்படிதான். ஒரு மதர், ஒரு தாயுடைய ப்ரெடிக்ஷன், அப்படி எடுத்துக்கணும். சாரி கேக்கல. எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லா இதுல கோத்து விடாதீங்க தயவு செஞ்சு. சார் நம்ம படத்தை சம்மந்தப்பட்டு மட்டும் பேசுவோமே ப்ளீஸ். ஏதோ கான்ட்ரவர்சியான எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஏற்படுத்தியிருக்கிற நிகழ்ச்சி தான் இது. அதை ரிலேட்டடாக கேள்வி கேளுங்க சார், பதில் சொல்லுவாங்க. இல்லை அவார்டுக்குன்னு நாங்கள் ஆக்சுவலாக எந்த படமுமே எடுக்கல. ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்கவே முடியாது. நம்ம எடுத்த படம் அவார்டு வாங்குது, அவ்வளோதான். இந்த படம் வந்து அவார்டுக்காக இல்லை, இந்த இந்த படத்தில் இருக்கிற மெசேஜ் நிச்சயமாக சொசைட்டி போகணும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. ஹீரோவும் அமலாபால் தான். இந்த படத்தில் அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின். அதுதான் கதை. எதுக்கு அவங்க வராங்க, ஏன் பண்ணுறாங்க, அதை அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கதை. அது அதுதான் க்ரஸ்ட் ஆஃப் த ஃபில்ம். நீங்கள் அது அது நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அதையும் சொல்லிட்டேன்னா அங்கே எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம பார்க்குறது அம்லாபால் சூஸ் பண்ணது நான் தான். அவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ஒரு மெய்டு, ஒரு ஒரு வேலைக்காரி, ஒரு கேரக்டர். என்னை பார்த்தா அவங்க வேலைக்காரி ஞாபகம் வருதான்னு அவங்களே என்னை கேட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, பட் நீங்கள் கரெக்டாக அந்த அதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு. அந்த விஐபியில் ஆல்ரெடி அவங்க கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். ஷீ குட் புல் இட் ஆஃப் அண்ட் ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க இதுதான் ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. அம்லாபால் இல்லைன்னா தான் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க. த்ரீ படத்தில் நடிக்கும் போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய அஞ்சு காசு மூஞ்சின்னு சொன்னோட வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. பிரபுசாலவன் சாருடைய இந்த படத்துல இருந்து நம்ம எல்லாருமே தனுஷ் சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரே கூப்பிடலாம். வெற்றி இங்க வாங்க, வெற்றி இங்க வாங்க அப்படின்பாப்ல. வெற்றியை நீங்க கூப்பிட வேண்டாம், வெற்றி தன்னால வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு சார், ரெண்டு மூணு வாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா சார் அப்படின்னு. அப்படியா, சீனை தள்ளுங்க இங்கே சொல்லுங்க சார். ரெய்னா தள்ளுங்க சீனே, இங்கேயும் சொல்லுங்க சார். எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அங்கெல்லாம் திட்டுங்க சார். அந்த பேரை சொல்லி எனக்கு சொன்னாரு. அது என்ன 175 176? ஏன் அது ஒன்று ஒன்றா ஏற்றுறீங்க? 77 ஒரு 365 ஒரு 1000 நாளில் ஓடாதா?